ஹரிஷும் ராணாவும் மோதிக்கொண்ட சண்டை கடைசி நொடியை எட்டிய போது திடீரென ஒரு வாள் மட்டும் வானத்தை நோக்கி பறக்க எல்லோரும் அந்த காட்சியை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் ஹரிஷ் தான் தோற்கப் போகிறான் என்று எல்லோரும் ஒரு முடிவுக்கே வந்திருந்த நேரத்தில் ஹரிஷ் தன் வாளுடன் களத்தில் கம்பீரமாக நிற்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. சில நிமிடங்களுக்கு முன் நடந்ததை மீண்டும் மீண்டும் அவர்கள் நினைத்து பார்த்தனர். ஹரிஷின் வாளை தட்டிவிடும் நோக்கத்தில் ராணா முழு வேகத்துடன் தன்னுடைய வாளை வீச அந்த வாள் ஹரிஷின் கழுத்தை நோக்கிச் சென்றது. முன் வரிசையில் அமர்ந்திருந்த நடுவர்கள் முதற்கொண்டு சந்தனா, ஜீவா என எல்லோருமே அதை பார்த்து அசைய முடியாமல் உறைய, மைக்ரோ வினாடி நேரத்தில் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்த ஹரிஷ் தன்னுடைய வாளை இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவ்வளவு நேரமாக சேர்த்து வைத்திருந்த தன்னுடைய முழு பலத்தையும் அந்த வாளிற்கு மாற்றி மின்னல் வேகத்தில் அந்த ராணாவின் வாளை தடுத்தான். ராணா தன்னுடைய வாளை ஸ்ட்ராங்காக பிடித்திருந்த போதும் ஹரிஷ் காட்டிய பலத்திற்கு முன்னால் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. வாள் அவனுடைய கையில் இருந்து நழுவி மேலே பறந்தது. அன்றைய நாள் முழுவதும் நடந்த பல்வேறு சண்டை நிகழ்வுகளில் இந்த ஒரு காட்சி எல்லோரு மனதிலும் ஒரு கூஸ் பம்ஸை தோற்றுவித்தது. எப்படி இது நடந்துச்சு என்று எல்லோரும் திகைப்புடன் பேசிக் கொண்டிருக்க மேலே பறந்து சென்று கிளிங் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்த தன் வாளை பார்த்த ராணாவின் கண்களில் விவரிக்க முடியாத ஒரு கோபம் இருந்தது. அப்போது அதை பார்க்க வேட்டையாட காத்திருந்து இறை நழுவி போன புலியின் கொடூரம் தெரிந்தது. ஆனால் எல்லோரும் தன்னை கவனிப்பதை உணர்ந்து வழக்கம் போல வெகு சீக்கிரமாகவே அதை மறைத்து கொண்டவன் முகத்தை இயல்பாக வைத்து கொண்டான். உதட்டோரம் ஒரு குறுஞ்சிரிப்புடன் ஹரிஷை நோக்கி தன் கைகளை நீட்டியவன், வாழ்த்துக்கள், இத்தனை வருஷத்துல என்னை முதல் முதலா தோக்கடிச்ச ஒரு ஹீரோவை இப்பதான் நான் பார்க்கறேன் என்று கூறினான். ஹரிஷ் எதுவும் சொல்லாமல் ஒரு புன்னகையுடன் ராணாவின் கைகளை பற்றி குலுக்கினான். அடுத்த நொடியே இருவருக்குள்ளும் தீப்பற்றி எறிவது போல ஒரு நெருப்பு பரவ அவர்களையும் அறியாமல் பட்டென்று கைகளை விலக்கிக் கொண்டனர். அவர்களே வகுத்து கொண்ட போட்டி விதிமுறைகளின்படி ராணாவின் வாள் முதலில் கீழே விழுந்ததால் ஹரிஷ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நான்காவது ரவுண்டுக்கு செல்வதற்கு முன்பாக சிறிது இடைவெளி தரப்பட ஹரிஷ் அங்கிருந்து வெளியேறி ஜீவாவும் சந்தனாவும் இருந்த இடத்திற்கு சென்றான். நண்பா, கலக்கிட்டடா, ஜீவா அவனுடைய தோளில் தட்ட சந்தனா ஹரிஷை பெருமையுடன் பார்த்தாள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, போட்டினா யாரோ ஒருத்தர் ஜெயிக்க தான் போறாங்க என்று சாதாரணமாக பதில் சொன்ன ஹரிஷ் அவர்கள் இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்தான். சந்தனா தன்னுடைய சுடிதார் ஷாலை எடுத்து அவனுடைய வேர்வையை துடைத்துவிட ஹரிஷ் அவளை காதலுடன் பார்த்தான். டேய் டேய், நானும் இங்கே தான் இருக்கேன், கொஞ்சம் அளவா பண்ணுங்கடா, இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தா பேசாம நானும் இதே காலேஜில் திவ்யாவை சேர்த்து விட்டுருப்பேன். ஜீவா புலம்ப சந்தனா வெட்கத்துடன் சிரித்தாள். கண்ணு வைக்காத எருமை, நானும் இப்போ தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். உனக்கு பிஸ்னஸ் பார்க்க ஆள் வேணும்னு தானே திவ்யாவை விட்டுட்டு நீ மட்டும் வந்து சேர்ந்த, இப்போ நம்ம ஓவர சீன் போடுறேன். ஹரிஷ் பதிலுக்கு கிண்டல் செய்ய அவனை முறைத்த ஜீவா, இறா, பூஜா விஷயத்துக்கு தானே சந்தனா கோவப்பட்டா, அந்த அக்ஷரா மேட்ரா அவகிட்ட சொல்கிறேன் என்று அடிக்குரலில் ஹரிஷை மிரட்டினான். இது அக்ஷரா மேட்ரா, நீ சொல்கிறத கேட்கும்போதே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. அச்சா, இப்போ தான் என் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு போகிற போக்கில் அதில் எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போயிடாத, ஹரிஷ் அவனிடம் கெஞ்சுவது போல கேட்க, அப்படி வா வழிக்கு என்றான் ஜீவா. ஹலோ, எங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் என்று சந்தனா சிரிப்பை அடக்கியபடி கோபமாக முகத்தை வைத்து கொண்டு கூற ஹரிஷ் பரிதாபமாக முழித்தான். அதை பார்த்து சந்தனாவும் ஜீவாவும் சத்தமாக சிரிக்க அங்கிருந்த சில கண்கள் அவர்கள் மூவரையும் பொறாமையாக பார்த்தது. அதே நேரத்தில் போட்டியை கவனித்துக் கொண்டிருந்த ப்ரொஃபஸர்கள் மத்தியில் ஹரிஷை பற்றிய பேச்சு வந்தது. உண்மையிலேயே அந்த பையன் இன்னைக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு வாள் சண்டையை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் போட்டியோட ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, அதுவும் காலேஜில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே. ஹரிஷ் கிட்ட இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த வித்தியாசமான டெக்னிக்ஸ் எல்லாம் அவன் எங்கிருந்து கற்றுக்கிட்டானே தெரியல என்று சத்யன் ஆச்சரியத்துடன் சொல்ல, சத்யன் வெளியில் பார்த்து மட்டும் யாரையும் நம்பிடாதீங்க, உங்களுக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது என்றாள் ரேணுப்ரியா. அவளுடைய முகம் ஹரிஷின் மீதான வெறுப்பை வெளிப்படையாக பிரதிபலித்தது. ஏன், ஹரிஷுக்கு என்ன, நல்ல பையன் மாதிரி தானே தெரியறான், அதுவும் இல்லாமல் அவனுக்கு நிறையவே ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக அவன் பெரிய ஆள் வருவான். சத்யன் சொல்லும் போதே ரேணுவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. வெறும் டேலண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, உண்மையிலேயே அவன் யாருன்னு தெரியுமா, நியூயார்க்கில் இருக்கிற ராஜேஸ்வரன் குடும்பத்தை சேர்ந்தவன், அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவன் பண விஷயத்தில் அவனோட சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணதுனால அவங்க இவனை வெளியே துரத்திட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவன் இந்தியா வந்து ஏஜே ஃபேமிலி பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரும்பவும் நியூயார்க் போய் பெரிய கலாட்டா பண்ணி ஒருத்தரோட கல்யாண வாழ்க்கையவே கெடுத்து விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுங்கிற பேரில் அடியாரங்களை கூட்டிகிட்டு போய் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் தாக்கியிருக்கான். ரேணுப்ரியா தனக்கு தெரிந்த ஒரு பாதையை மட்டும் வைத்து கொண்டு வேண்டுமென்றே ஹரிஷை கெட்டவனாக காட்ட அவளை சுற்றியிருந்த எல்லோரும் அதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது எல்லாத்தையும் விட
ராஜேஸ்வரன் சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது இவன் பிளட் கொடுத்தா அவரை காப்பாற்ற முடியும்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் ஹரிஷ் அவருக்காக ரத்தம் கொடுக்காததுனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இப்படி அவங்க வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே இவன் தான் காரணம் என்று மொத்த பழிகளையும் ரேணுப்பிரியா ஹரிஷ் மீது தூக்கி போட, இப்போது அதை கேட்டு சுற்றியிருந்த எல்லோரும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அங்கிருந்தவர்களில் ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு நேரடியாக அறிமுகமான ஆள் ரேணுப்பிரியா மட்டும்தான் என்பதால் அவள் சொல்வதை அவர்கள் நம்ப தொடங்கினார்கள். கிறிஸ்டியோடு அவன் சண்டை போட்ட விதத்தை வச்சு நான் கூட நல்லவன்னு நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி இல்லை போல. ஒரு கல்யாண வாழ்க்கையை கெடுத்து விட்டு தன்னோட சொந்த குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணி ராஜேஸ்வரன் சாரோட சாவுக்கும் காரணமாக இருந்தவன் எப்படி நல்ல பையனாக இருப்பான்? ஒருவர் கோபமாக கூற, எனக்கு அவனை முதல் தடவை பார்க்கும் போதே ரொம்ப மோசமானவன் தெரிஞ்சிருச்சு. அவன் செஞ்ச ஒரு தப்பை தட்டி கேட்டதுக்காக ஒரு டீச்சர்னு கூட மரியாதை இல்லாமல் என்னை அவ்வளோ பேர் முன்னாடி போட்டு அடித்தான். இந்த மாதிரி ஒருத்தனை யாரால தான் பொறுத்துக்க முடியும்? அதான் வீட்டை விட்டே துரத்தி விட்டுருப்பாங்க என்று தயாளன் தன் பங்கிற்கு அங்கு எரிந்த தீயில் எண்ணெயை ஊற்றினான். ஏற்கனவே ஹரிஷின் மீது ஆத்திரத்தில் இருந்தவன் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அவனோட உண்மையான குணம் இவ்வளோ மோசமானதாக இருந்தால் ஃபியூச்சரில் அது நம்ம எல்லாரையுமே பாதிக்கும் என்றார் இன்னொருவர். ஹரிஷின் திறமையை பார்த்து பொறாமை கொண்டவர் எப்படியாவது அவனை வளர்விடக்கூடாது என்று முடிவெடுத்து இதை கூறினார். மொத்தத்தில் அங்கிருந்த பெரும்பான்மையானோர் ஹரிஷின் அதீத திறமையை பார்த்து பயந்து போயிருந்தார்கள். இப்போது அவனை பற்றி சில மோசமான விஷயங்கள் தெரிய வந்ததும் அதை சாக்காக வைத்து ஹரிஷின் வளர்ச்சியை இதோடு நிறுத்த முயற்சித்தனர். மேலும் எதிர்காலத்தில் அவனை முன்வைத்து ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்று நினைத்தவர்கள் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள். அவர்கள் பேசிக் கொள்வதையெல்லாம் கேட்ட ரேணுப்பிரியா யாமினியை பார்த்து திருப்தியாக சிரித்தாள். இங்கிருக்கும் உயர்மட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஹரிஷுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற அவளுடைய திட்டம் பலித்ததை நினைத்து ரேணுப்பிரியாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் விரித்த வலையில் அங்கிருந்த மூன்று பேர் மட்டும்தான் விழவில்லை. முதலாவது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் வைஸ் பிரசிடென்ட் நாதன். அவருக்கு ஏற்கனவே ஹரிஷ் பற்றி தெரியும் என்பதால் ரேணுப்பிரியா என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்பதை அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாவது ஹரிஷின் மீது அபிமானம் கொண்டிருந்த சத்யன். ஓரளவிற்கு மனிதர்களை புரிந்து கொள்ள முடிந்த அவரால் ரேணுப்பிரியா சொல்வது பொய் என்பதை எளிதாகவே யூகிக்க முடிந்தது. தலையை திருப்பி ஜீவாவிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஹரிஷை சிறிது நேரம் உற்று பார்த்தவர், நிச்சயமா இவன் இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவன் முகத்தில் இருக்கிற உற்சாகத்தையும் தாண்டி மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிரந்தரமான சோகம் இருக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது ஒருவேளை சொந்த குடும்பத்தாலேயே புறக்கணிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று ஹரிஷை பற்றி சரியாகவே கணித்தான். கடைசியாக அவர்கள் பேசுவதையெல்லாம் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த ராணாவின் முகத்தில் ஒரு தீவிர யோசனை தெரிந்தது. அவன் எதை பற்றி யோசிக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் ரேணுப்பிரியா சொன்னதை நம்பியதற்கான தோற்றம் அவனிடம் தெரியவில்லை. ஹரிஷை பற்றி அவர்கள் பேசும் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தவன் அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நன்றாக புரிந்து கொண்டான். திடீரென அவருடைய முகத்தில் ஒரு இகழ்ச்சியான சிரிப்பு தோன்றியது. இதெல்லாம் தெரியாமல் நான் வேற அவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு அனுப்பி வைக்க சொல்லி நாதன் சார் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லவேளை அது நடக்காமல் போச்சு. ஆனால் ஹரிஷ் மாதிரி ஒருத்தன் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறத ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு காலத்திலையும் அனுமதிக்காது. கூடிய சீக்கிரத்திலேயே அவனுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் என்றாள் நதியா. அவள் அதை சொல்லும்போது எல்லோருடைய பார்வையும் அவள் மீதுதான் இருந்தது. அங்கிருந்த பெரும்பான்மையானோர் மனதிலும் அதே எண்ணம் தான் இருந்தாலும் யாருக்கும் அவளைப் போல சத்தமாக சொல்லும் தைரியம் இல்லை. இப்போது நதியாவே தொடர்ந்தாள், நாம் எல்லாரும் ஒரே மாதிரி தானே யோசிக்கிறோம். இப்போவே ஹரிஷ் இங்கிருக்கிற எல்லாரை விடவும் அதிக சக்தியோடு இருக்கான். ஒருவேளை அவனோட வலிமையும் திறமையும் இன்னும் அதிகமாச்சுன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் எதிரியாக மாறி நிற்பான். அப்படி அவன் நம்மளால் கையாளவே முடியாத அளவுக்கு பலசாலியாக மாறி நிற்கிறதுக்கு முன்னாடி அவன் இங்கிருந்து வெளியே அனுப்புறது நல்லது. அவள் சொல்லி முடிக்க அங்கிருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தனர். அதை நாம மட்டுமே முடிவு செய்ய முடியாதுல்ல என்று ஒரு ப்ரொஃபஸர் முணுமுணுக்க நதியா கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தாள். ஹரிஷ் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜோட ஸ்டூடெண்ட், அவனை வெளியே அனுப்பணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்கிற ரைட்ஸ் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அந்த ப்ரொஃபஸர் விளக்க மற்றவர்களின் முகத்திலும் அதை ஆமோதிக்கும் பாவனை தெரிந்தது. அவ்வளோதானே, ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து அவனை ஈஸியாக வெளியேற்றலாம். அதாவது அதுக்கு சத்யன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர் இதில் தலையிட்டா யாராலையும் அவரை எதிர்த்து பேச முடியாது. நதியா ஒரு அலட்சியத்துடன் கூற சத்யன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றான். எல்லோருடைய பார்வையும் அவன் பக்கம் திரும்ப, நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? வெறும் குற்றச்சாட்டுகளை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வந்துட முடியாது. அதை சரிபார்த்து ஹரிஷ் மேலே தப்பு இருக்குன்னு முடிவானாதான் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்ய முடியும். ஹரிஷ் இந்த காலேஜில் படிக்கிறான்னா மேனேஜ்மெண்ட்டில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் செக் பண்ணி தான் சேர்த்துருப்பாங்க. ஒருவேளை ரேணு மேடம் சொல்கிற மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக அவனுக்கு இந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்காது. ஸோ இப்போதைக்கு இந்த போட்டியில் கவனம் செலுத்தலாம். உங்களால் முடிஞ்சால் ஹரிஷ் தப்பானவன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறத பற்றிலாம் யோசிக்கலாம். சத்யன் அழுத்தமாக கூறி அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான்.
உடனே அங்கிருந்த முன்னணி தலைவர்கள் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டார்கள். அவர்களின் முகத்தில் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் சத்தியனிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று தெரிந்ததால் அப்போதைக்கு அமைதியாக இருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போது மற்ற களங்களிலும் போட்டி முடிந்திருக்க அறிவிப்பாளர் 4வது ரவுண்டிற்கான லிஸ்டை வாசித்தார். அதன்படி இந்த முறை ஹரீஷுக்கு எதிராக SV ஹீலிங் காலேஜை சேர்ந்த இளங்கோ என்ற ஸ்டூடெண்டின் பெயர் அறிவிக்கப்பட அதை கேட்ட வைபவின் முகம் பளிச்சென்று லைட் போட்டது போல மாறியது. ராணா எப்படியாவது ஹரீஷை தோற்கடித்து வெளியேற்றுவான் என்று நம்பியிருந்த வைபவுக்கு அப்படி நடக்காதது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. அது மட்டுமின்றி அதில் ஹரீஷ் ஜெயித்த பிறகு பெண்கள் அனைவரும் அவனை ஹீரோவாக தூக்கி வைத்து கொண்டாட இங்கு வைபவால் எரிச்சல் தாங்க முடியவில்லை. இப்போது அதற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை பார்த்தவன் ஹரீஷை ஏளனத்துடன் நோக்கினான். ஹரீஷ், இந்த டைம் நீ போட்டியில் பின்வாங்கிறது ரொம்ப நல்லது. உனக்கு ஆப்போசிட்டில் சொன்ன பேர் யாரோடதுன்னு கேட்டல என்று அவன் நக்கலாக கேட்க, ஏதோ இளங்கோன்னு சொன்னாங்க, அது யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் எதை வச்சு இந்த போட்டியில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி பின்வாங்க சொல்கிற? இந்த இளங்கோ அவ்வளோ பயங்கரமான ஆளா? ஹரீஷ் சாதாரணமாக கேட்க, வைபவ் மட்டும் இல்லாமல் அவனை சுற்றியிருந்த எல்லோரும் ஹரீஷை ஒரு முட்டாளை போல பார்த்தனர். ஹரீஷ், SV ஹீலிங் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு உனக்கு தெரியாதா என்று லாவண்யா கேட்கவும் ஹரீஷ் இல்லை என்று தலையாட்டினார். SV ஹீலிங் காலேஜ் Top 10 ஆர்கனைசேஷனில் 2வது இடத்தை பிடித்திருந்தது. மேலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடைய ப்ரொஃபஸர் சத்யன் அந்த SV காலேஜிலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அந்த வகையில் அங்கிருக்கும் சில ஸ்பெஷலான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சத்யன் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்தார். அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் தான் இந்த இளங்கோ. அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய டேட்டா படி இளங்கோ அவர்களின் நம்பர் 1 ஸ்டூடெண்டாக திகழ்ந்து வருகிறான். அப்படியான ஒருவனுடன் தான் ஹரீஷ் இப்போது மோதப்போகிறான். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்து கொண்டிருந்த அந்த போட்டியில் ஹரீஷ் ஏற்கனவே 3 சுற்றுகளை ஜெயித்திருக்க 4வதாக ப்ரொஃபஸர் சத்யனின் ஸ்டூடெண்ட் இளங்கோவுடன் மோத வேண்டும் என அறிவிப்பு வந்தது. இந்த மொத்த போட்டியை முடிந்து கடைசியில் சாம்பியனாக வெல்லப்போவது இளங்கோதான் என்று சில பேர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்க, அதற்கேற்றது போல இதற்கு முன்னால் நடந்த 3 சுற்றுகளையுமே மிக எளிதாக கடந்து வந்திருந்தான் அவன். இளங்கோவை பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் ஹரீஷ் இன்றைக்கு வெளிப்படுத்திய திறமை அவர்கள் எதிர்பார்க்காதது. ஹரீஷ் பங்கேற்ற 3-ல் 2 ரவுண்டுகள் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்திருக்க பார்வையாளர்கள் மத்தியில் ஹரீஷின் மீதான எதிர்பார்ப்பும் கூடியிருந்தது. அப்படி இருக்கும்போது இவர்கள் 2 பேரும் ஃபைனல் ரவுண்டுக்கு முன்பாகவே மோதப்போவது அவர்களுக்கு இடையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இளங்க கூட மோதி உன்னால் ஜெயிக்க முடியாது ஹரீஷ், அதனால் இப்போவே வாபஸ் வாங்கிடு என வைபவ் கிண்டல் செய்ய ஜீவாவிற்கு கோபம் வந்தது. அவனுடைய தோளை தட்டி சமாதானப்படுத்திய ஹரீஷ், இந்த மாதிரி முட்டாளுக்கெல்லாம் பதில் சொன்னால் நம்ம கடைசி வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ அவங்க கூடலாம் சண்டைக்கு போகக்கூடாது. அப்படி நீ அவங்கள அடிக்க போனால் உனக்கும் நான் ஜெயிப்பேனாங்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம் என்று சொல்ல ஜீவா அமைதியாக உட்கார்ந்து விட்டான். திரும்பி வைபவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஹரீஷ் எதுவும் சொல்லாமல் அவனுக்காக அறிவிக்கப்பட்ட சண்டை களத்தை நோக்கி நடந்தான். அங்கு ஏற்கனவே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருக்க ஹரீஷ் அவனை பார்த்து புன்னகைக்க முயற்சித்தான். இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை பற்றி தான் இங்கே பேச்சா இருக்கு. பதிலுக்கு சிரித்த இளங்கோ நட்புடன் கூறினான். சத்யனின் மாணவன் என்பதால் அவன் எதிரியையும் மதிக்கும் பழக்கம் கொண்டிருந்தான். தேங்க்ஸ், இப்போதான் உன்னை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டேன். வைபவ் கூறியதை மனதில் வைத்துக்கொண்டு ஹரீஷ் சொல்ல இருவரும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொண்டனர். நீ ராணா சாரை தோக்கடிச்சிட்டனு கேள்விப்பட்டேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா போன ரவுண்டில் எங்கே அவர் கூட மோத வேண்டி வந்துருமோன்னு நான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன். நீ அவரையே ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இளங்கோ சொல்ல ஹரீஷ் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் லேசாக சிரிக்க மட்டும் செய்தான். இளங்கோவின் கையில் ஒரு நீளமான கத்தி இருக்க ஹரீஷும் அவனுடைய கத்தியை வெளியே எடுத்தான். இது ரொம்பவே பழமையான நைட் டாகர் தானே கேட்ட இளங்கோவின் கண்களில் முதல் முறையாக பொறாமை தெரிந்தது. அந்த கத்தியை பற்றிய வரலாற்றை சத்யன் ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருக்கிறான். ஆமாம், இதை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியுமா ஹரீஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாம், என்னோட மென்டர் இதை பற்றின சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாக இருக்கேன். அது சரி, ஏன் எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க? ஆனால் நீ வச்சிருக்க பொருட்களையும் உன்னோட திறமையையும் பார்த்தா அப்படி தெரியலையே. இளங்கோ யோசனையுடன் கேட்க, அதை பற்றி அவங்க கிட்ட தான் கேட்கணும். தோள்களை குலுக்கியபடி பதில் சொன்ன ஹரீஷ் போட்டிக்கு தயாராக நின்றான். இளங்கோவின் கத்தி வாளை விட சிறியதாகவும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்ததை கவனித்த ஹரீஷ், அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டான். முன் வரிசையில் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த ரேணுப்ரியா, இந்த தடவை ஹரீஷ் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எப்படியாவது இந்த சண்டையில் அவன் செத்துட்டா நிம்மதியாக இருக்கும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டாள். அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கயல்விழியின் பார்வையும் ஹரீஷின் மீது தான் இருந்தது.
கயல்விழி கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் அங்கு வந்தாள். அதனால் ஹரிஷை பற்றி ரேணுப்பிரியா சொன்னதையெல்லாம் அவள் கேட்கவில்லை. இப்போது களத்தில் எதிரெதிரே நின்ற ஹரிஷையும் இளங்கோவையும் பார்த்தவளுக்கு ஹரிஷை நினைத்து கவலையாக இருந்தது. ஏனென்றால் இளங்கோவை பற்றி அவளும் கேள்விப்பட்டிருந்தாள். இப்படியாக அந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் ஆளுக்கு ஒரு யோசனையுடன் இருக்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில் இளங்கோ தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருந்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரிஷை நோக்கி தன்னுடைய கத்தியை வீச ஹரிஷின் தோள் பகுதியில் சட்டை கிழிந்தது. ஓ வாவ் என்று பார்வையாளர்கள் பக்கம் இருந்து வினோதமான குரல்கள் கேட்க, சத்யன் சார், உண்மையிலேயே உங்கள் ஸ்டூடெண்ட் ரொம்ப வேகமாக தான் இருக்கான், நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க என பக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர்கள் சத்யனை பாராட்டினார்கள். நீங்கள் எங்களை விட சக்தி வாய்ந்தவர் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படி தான் உருவாக்கியிருக்கீங்க. எஸ்வி காலேஜோட எதிர்காலம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரேணுப்பிரியா சத்யனை ஐஸ் வைக்கும் விதமாக பேசினாள். இப்போதைக்கு அவளுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது சத்யனை ஹரிஷுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ள தன்னுடைய பவரை யூஸ் செய்து சில தந்திரங்களை மேற்கொண்டு ஹரிஷின் பெயருக்கு நேராக இளங்கோவின் பெயரை கொண்டு வந்தாள். ஒருவேளை வேறு யாருடனாவது மோதி ஹரிஷ் ஃபைனல் ரவுண்டுக்கு போய்விட்டால் அதுவே அவனுக்கு பிரபலத்தை தேடி தந்துவிடும் என்று நினைத்தவள் அதற்கு முன்பாகவே அவனை இந்த போட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தாள். அதற்காகத்தான் ஹரிஷை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை இன்னும் மிகைப்படுத்தி சொல்லி சலசலப்பை ஏற்படுத்தினாள். ஆனால் அதை சத்யன் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதால் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாள். ஹரிஷுக்கு ஆதரவு தரும் சத்யனையே அவனுக்கு எதிரியாக்கிவிட்டால் தன்னுடைய வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்று கணக்கு போட்டவள் அவனுடைய ஸ்டூடெண்ட்டையே ஹரிஷுக்கு எதிராக நிற்க வைத்தாள். ரேணுப்பிரியா பாராட்டி பேசியதை கேட்ட மற்ற ப்ரொஃபஸர்கள் இப்போது சத்யனை பொறாமையுடன் பார்த்தனர். ஏற்கனவே அந்த துறையில் சத்யனுக்கு என்று ஒரு பெரும் புகழ் இருந்தது. இன்னும் சில நாட்களில் அவன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் டீனாக அறிவிக்கப்படுவான் என்ற செய்தியும் பரவியிருந்தது. இந்த நிலைமையில் அவனுடைய ஸ்டூடெண்ட்டும் இவ்வளவு திறமைசாலியாக இருந்தால் எதிர்காலத்தில் அதன் மூலம் சத்யன் நிறைய பலன்களை அடைவான், அவனின் கீழ் பயிற்சி எடுக்க நிறைய மாணவர்கள் விரும்புவார்கள். இதையெல்லாம் நினைக்கும் போது அவர்களுக்கு தானாக வயிற்றெரிச்சல் ஏற்பட்டது. அதனால் இந்த போட்டியை பொறுத்தவரை அவர்களுடைய நிலைமை இன்னும் இக்கட்டாக இருந்தது. ஒரு பக்கம் ஹரிஷ் ஜெயித்தால் அவன் அசைக்கவே முடியாத ஒரு தனி சக்தியாக உருவெடுப்பான், இன்னொரு பக்கம் இளங்கோ ஜெயித்தால் அவனின் மூலம் சத்யன் பெரும் புகழ் பெறுவான். இந்த இரண்டுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எவ்வளவு தந்திரங்கள் செய்தும் தங்களால் அடைய முடியாத இடத்தை ஹரிஷும் சத்யனும் அடைந்து விடுவார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள். ஒரு சில புத்திசாலி ப்ரொஃபஸர்கள் மனதில் இதைவிட ஒரு பெரிய அச்சம் இருந்தது. அது ஹரிஷும் சத்யனும் ஒரே அணியில் இணைந்து விட்டால் என்ன செய்வது என்பதுதான். இதெல்லாம் சேர்ந்து ஹரிஷுக்கும் இளங்கோவுக்குமான அந்த மோதலுக்கு இன்னும் பரபரப்பை சேர்த்தது. மற்றவர்கள் பாராட்டியதை நினைத்து சத்யனுக்கு பெருமையாக இருந்தாலும் அதை பெரிதாக வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அங்கிருந்த எல்லோரையும் பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் அதில் யார் உண்மையான மனதோடு சொன்னார்கள், யாரெல்லாம் போலியாக நடித்தார்கள் என்பதை ஈஸியாக புரிந்து கொண்டான். அதனால் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அவன் மயங்கவில்லை. அதே நேரத்தில் அங்கே போட்டி களத்தில் இளங்கோ காட்டிய வேகத்தை பார்த்து ஹரிஷ் ஒரு நிமிடம் மிரண்டு போய்விட்டான். இவன் நிஜமாவே மனுஷன்தானா, புயல் வேகத்தில் இருக்கான்? மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அவனுடைய அடுத்த தாக்குதலை எதிர்பார்த்து தயாராக இருந்தான். நான் பண்ண பிராக்டிஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்க நேரம் வந்துருச்சு, இப்போதான் அதுக்கான சரியான ஒரு ஆளை பார்த்துருக்கேன் என்ற இளங்கோ கத்தியை இறுக்கமாக பிடித்தான். இளங்கோவின் வேகத்தை பார்த்து ஹரிஷை போலவே பார்வையாளர்களும் திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர். ஹரிஷ் எவ்வளவு வேகமாக முயற்சித்தும் இளங்கோவின் தாக்குதல்களில் இருந்து முழுதாக தப்ப முடியவில்லை. இளங்கோ சுழன்று சுழன்று கத்தியால் தாக்க ஹரிஷ் உடை அங்கங்கே கிழிந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் டெவில் கேங்கின் தலைவர் கொடுத்த கவசத்தை அணிந்திருந்ததால் அவனுடைய உடலில் எந்த காயமும் ஏற்படவில்லை. அந்த கவசம் மட்டும் இல்லை என்றால் இளங்கோவின் தாக்குதலில் ஹரிஷின் உடல் மொத்தமும் காயங்களாகத்தான் இருந்திருக்கும். முதலில் ஹரிஷை நினைத்து சற்று பயந்த இளங்கோ இப்போது எளிதாக இந்த போட்டியில் ஜெயித்து விடலாம் என்று நினைத்தான். அவன் மனதிற்குள் இப்போதே ஃபைனல் ரவுண்டை பற்றிய கனவு வந்திருந்தது. எப்படியும் சாம்பியன்ஷிப் தனக்குத்தான் என்று உறுதியாக நம்ப தொடங்கினான். ஹரிஷ், பேசாமல் உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு கத்தியை கீழே போடு, நீ என்கிட்ட தோத்துட்டேங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு, அப்புறம் நான் உன்னை எதுவுமே செய்யாமல் விட்டுறேன். என்கிட்ட இன்னும் மோசமாக தோத்து போகிறத விட இது எவ்வளவோ பெட்டர். தன்னுடைய கத்தியை ஹரிஷின் முன்னால் நீட்டியபடி இளங்கோ கூறினான். நான் உன்னை பார்த்து உண்மையாகவே பயப்படுறேன்னு நீ நினைக்கிறியா? என் ட்ரெஸ் மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு, உள்ளே இருக்கிற என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை, எனக்கு என்னமோ நீ தான் என்னை பார்த்து பயப்படுறியோன்னு தோணுது, ஹரிஷ் இறுக்கமான குரலில் பதில் சொன்னான். இதை கேட்ட இளங்கோ திடுக்கிட்டான். ஒரு வகையில் ஹரிஷ் சொன்னது உண்மைதான். அவன் ஹரிஷின் மீது பயன்படுத்தியது ஸ்விஃப்ட் என்ற புது வகையான கத்தி சண்டை முறை. அதன் மூலம் ஒரு நபரை சில நொடிகளில் துண்டு துண்டாக கிழித்து விடலாம். ஆனால் அவன் நெடுநேரமாக ஹரிஷை தாக்கி கொண்டிருந்தான்.
ஆனால் அவனுடைய சட்டையை தாண்டி உடலை தொட முடியவில்லை. ஹரிஷின் முகத்தையோ கழுத்தையோ நோக்கி கத்தியை வீசும் போதெல்லாம் ஹரிஷ் அதை கவனமாக தடுத்து விட்டான். இப்படியே ரொம்ப நேரம் தொடர்ந்தால் இளங்கோ எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த ஆளாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய்விடுவோம் என்பதை அறிந்திருந்தான். ஹரிஷ் பின்வாங்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டவன் அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லியபடி திடீரென தன் தாக்குதலை நிறுத்தினான். ஹரிஷ் யோசனையுடன் அவனை பார்க்கும்போதே இளங்கோ கண்களை மூடி உள் வலிமையை சேகரிக்க தொடங்கினான். இன்னும் இவன் என்னென்ன வித்தே கத்து வச்சிருக்கான்னு தெரியலையே என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்த ஹரிஷ் கிடைத்த இடைவெளியில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினான். சடனாக அவர்கள் போட்டுக்கொண்டிருந்த சண்டையின் வேகம் குறைந்தது. இருவரும் பெயருக்கு கத்தியை வீசுவதைக் கண்டு எல்லோரும் குழப்பமடைந்தார்கள். என்னாச்சு, திடீர்னு ஸ்லோ ஆயிட்டாங்க என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள, அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஹரிஷ் தன்னுடைய வாளை பயன்படுத்தலாமா என்று யோசித்தான். ஆனால் நாள் முழுவதும் அதை பயன்படுத்தும் அளவிற்கு தான் இன்னும் பயிற்சி பெறவில்லை என்பதை உணர்ந்தவன், ஏற்கனவே ஒரு தடவை அதை வச்சு சண்டை போட்டாச்சு, இப்போ திரும்பவும் அதை எடுத்து சண்டை போட்டால் நாம தான் சீக்கிரம் டயர்டாயிடுவோம், அது எதிரிக்குத்தான் சாதகமாக முடியும், இவனை தோக்கடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழியை தான் தேடணும் என்று முடிவெடுத்தான். அப்போது திடீரென ஹரிஷுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவன் சமீபத்தில்தான் நைட் டாகர் கத்தியை வைத்து சண்டை போடும் ஒரு புதிய முறையை பற்றி புத்தகத்தில் படித்தான். ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தி பார்த்ததில்லை. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அதை செய்து பார்ப்பது தவறில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அதே நேரத்தில் கண்களை திறந்த இளங்கோ, ஹரிஷ் நான் இப்போ ஒரு அல்டிமேட் நியூ டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறேன், இப்போ வரப்போகிற என் கத்தியோட வேகத்தை உன்னால் தாங்கிக்கவே முடியாது, ஸோ என் முன்னாடி மண்டி போட்டு தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே உனக்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை, ஒருவேளை இந்த டெக்னிக்கால் உன் உயிரே கூட போகலாம் என்று கடுமையான குரலில் ஹரிஷை எச்சரித்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இளங்கோவிற்கே அந்த புது டெக்னிக் வேலை செய்யுமா என்று தெரியவில்லை. அவன் இன்னும் அதில் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை. இருந்தாலும் தான் மிரட்டுவதிலேயே ஹரிஷ் பயந்து போட்டியை விட்டு விலகி விடுவான் என்று அவன் எதிர்பார்த்தான். அப்படி நடக்காவிட்டால் அந்த அல்டிமேட் டெக்னிக்கை அவன் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். இவ்வளவு பேர் முன்னிலையில் அதை சரியாக செய்யாவிட்டால் சத்யனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்ற கவலையும் அவனுக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற இப்போது அவன் ஏதாவது செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அதனால் இப்போது இதை விட்டால் அவனுக்கு வேறு வழியில்லை. இளங்கோ வேண்டுமென்றே அதை சத்தமாக கூற, ஹரிஷ் பேசாமல் நீ தோல்வியை ஒத்துக்கோ, வாழ்க்கை இழக்கிறத விட இந்த சின்ன அவமானம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று ஹரிஷுக்கு ஆதரவாக இருந்த சில பெண்களே எழுந்து நின்று கத்தத் தொடங்கினார்கள். ஜீவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஹரிஷ் கொன்னும் ஆகாதில்ல, சந்தனா குரலில் நடுக்கத்துடன் ஜீவாவிடம் கேட்டாள். ஹரிஷ் போன்ற ஒரு வீரனின் மனைவியான தான் இனிமேல் அழக்கூடாது, முடிந்தவரை தைரியமாக இருக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவள் இருந்ததால் அழாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். இருந்தாலும் இளங்கோ சொன்ன விதத்தால் அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அப்படிலாம் எதுவும் ஆகாது சந்தனா, கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான், ஜீவா அவளுக்கு தைரியம் சொன்னாலும் அவனுக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. ஹரிஷ் பிடிவாதமாக இருக்காதீங்க, விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும், அக்ஷராவும் தன்னை மறந்து எழுந்து நின்று கத்தினாள். தன்னை சுற்றி ஏதேதோ கூக்குரல்கள் எழுந்தாலும் ஹரிஷின் கண்களில் இறுதி வரை போராட வேண்டும் என்ற உறுதி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் சென்றது. அவனுக்கு இந்த சவால் பிடித்திருந்தது. அவன் தன்னுடைய உடல் வலிமையையெல்லாம் ஒன்று சேர்த்த போது தன்னுடைய உடல் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவதை வெளிப்படையாக உணர முடிந்தது. அப்படியே புக்கில் படித்த அந்த மெத்தடை நினைவுக்கு கொண்டு வந்தவன் அதை பயன்படுத்தவும் தயாரானான். திடீரென காற்றில் குதித்த ஹரிஷ் இளங்கோவை நோக்கி துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் ஒரு புல்லட்டை போல பாய்ந்தான். ஹரிஷ் இதுக்கு மேல உன் சாவுக்கு நீதான் பொறுப்பு, சத்தமாக கத்திய இளங்கோ ஹரிஷை எதிர்கொள்வதற்கு எகிரி குதித்தான். இருவரும் மோதிக்கொண்ட வேகத்தில் அந்த இடம் முழுவதும் தூசி கிளம்ப யாராலும் கண்ணை திறக்க முடியவில்லை. இந்த ஹரிஷுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அவனோட சாவை தேடி அவனே போறான், அதுவும் நல்லதுதான், செத்து தொலைட்டும் என்று அவனை அடியோடு வெறுத்தவர்கள் வன்மத்தோடு சந்தோஷப்பட்டனர். ஆனால் அந்த சண்டை களத்தை சுற்றிலும் புழுதி நிரம்பியிருந்ததால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஹரி என்றபடி சந்தனாவும் ஜீவாவும் எழுந்து கத்த, முன் வரிசையில் இருந்த சத்யனும் அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து நின்று விட்டான்.